சிவல்டர் சார் ராதிகா வந்து கையை கொடுத்து மேலே தூக்கணுன்னு சொன்னாங்க. அது இல்லை, இங்கே வந்து என்னுடைய குருநாதர் சௌத்ரி சார் இருக்காங்க, பல தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் புது இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. ஸ்டில் ஐம் யங்குன்னு காட்டுறதுக்காக குதிச்சு அப்படி வரல. ஏன்னா கையை கொடுத்து தூக்குற அளவுக்கு ஐ எம் ப்ரவுட் டு சே ராதிகா இஸ் மச் பிக்கர் ஸ்டார் தென் சரத்குமார். ஏன்னா அவனுடைய சீனியர் எனக்கு வாங்க, எனக்கு ரொம்ப வயசில் சின்னவனா. கலை உலக வயசை பற்றி நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு முன்னாடி வந்துட்டான் கலை உலகத்துக்கு. இங்கே முக்கியமாக எல்லோரும் வந்திருக்கிறது வந்து நாட் ஃபார் தி ஆனர் ஆஃப் ராதிகா. பேசிக்கலி இன்றைக்கி வந்து இந்த மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் உடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்லாம் பார்த்தோம், ரொம்ப பிரமாதம் வந்துச்சு. ஆர்எஃப் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப், கிரேட் ஃபியூச்சர் ஆர்எஃப். இதில் வந்து இந்த எடுக்கப்பட்ட முறை சரண் வந்து சொல்ல வேண்டாம், இட்ஸ் அ கிரேட் டைரக்டர் அண்ட் மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ். ஏன்னா பேர்லேயே மார்க்கெட்டபிலிட்டி இருக்குது, நிச்சயமாக பெரிய லெவலில் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதில் ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட், காமெடி சென்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆர்எஃப் யூ லுக் ரியலி நைஸ் இந்த ஃபிலிம். You're occupying the space, screen space is extraordinary, and be a great hero in the future years to come. And music பற்றி சொல்லணும்னு சொல்லும்போது சைமன் பற்றி ரொம்ப நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. அவர் மோகன் சார் வந்து நல்லா பேசுகிறார், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போல்லாம் சோஷியல் மீடியா எல்லாம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஏதாச்சும் நம்ம வந்து வித்தியாசமாக சொன்னால் தான் அதிகமாக எழுதுவாங்கன்னு. ஏன்னா நாளைக்கு தலைப்பு எனக்கு தெரியும், நான் ஒரு பத்திரிக்கைக்காரனால. ஏன்னா அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற மியூசிக் டைரக்டர் இடையே குறைவாக வாங்கிய சைமன் அப்படின்னு போடுவாங்க நாளைக்கு. போட்டிருக்க சகோதரர்களை வந்திருக்கீங்கள போட்டுருங்க. அது எதுக்கு சொல்லணும், அந்த மாதிரி தான் வரும் செய்தி, நல்லாயிருக்கும். ஆனால் அதனால் யாரும் கோச்சுக்கு போகிறதில்லை, இட்ஸ் வே ஆஃப் லைஃப் டுடே. இங்கே வந்து ராதிகா அவர்களை வந்து பெருமைப்படுத்திருக்கீங்க சார், ரியலி ஹாப்பி. ஆனால் இங்கே நான் சொல்லி ஆகணும், அதிக நேரம் அவன் ஞான சம்மந்த மாதிரி என்னால் பேச முடியாது. ஏன்னா ராமானுஜர் வயசு 120 வரைக்கும் இருந்தார்னு சொன்னாங்க. ராமானுஜர் யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம் அவர், இல்லை சார். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்னால அவர் எனக்கு தெரியும், இல்லாட்டி பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதான் சம்டைம்ஸ் கேட்டு சே யாரை பற்றி பேசுகிறோன்னு சொல்லிடணும். அது எனக்கு சுருக்குன்னு, நீங்கள் சுருக்கமாக பேசாட்டி கூட. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் வந்து ராதிகா ஆனர் பண்ணது வந்து ரவி, தேங்க்யூ சரண் அந்த குரூப் மோகன் எல்லாருக்கும். ஐ ஃபீல் டில் டுடே த ரெக்கக்னிஷன் தட் ராதிகா ஷுட் ஹவ் காட், ஐ எம் வெரி ப்ரவுட், வெரி ஒரு இதாக சொல்கிறேன் நான். நாட் பிகாஸ் ஐ எம் அ ஹஸ்பண்ட், I've been a friend for many years before I got married to her. இன்னும் பல பல இடத்துக்கும் போயிருக்கணும். ஐ திங்க் ஷி இஸ் மச் கிரேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் கான்டெம்பரரிஸ் ஆஃப் அ டைம். 41 ஆண்டுகள் வந்து கலை உலகத்தில் பயணிச்சிருக்காங்க, சாதாரண விஷயம் கிடையாது. 41 இயர்ஸ் டுடே ஐ வுட் சே ஷி இஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டு ஹோல்ட் அ ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வந்த காலத்தின் போது சோதனைகள், நடிகவேலுடைய நடிகவேல் செல்வி என்ற பட்டம் பெற்றிருக்காங்க. அந்த நடிகவேல் வந்து அன்று நடந்த அந்த சம்பவத்தின் மூலமாக அவங்க குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு தொடர்ந்து பல வந்து இப்போ வந்து த ஏஜ் ஆஃப் தி ஹீரோயின்ஸ் வென் இட் இஸ் லிமிட்டெட், இட் இஸ் நாட் லிமிட்டெட், இஸ் அன்லிமிட்டட் சொன்னது ஒரே ஆள், ராதிகா சரத்குமார் தான். ராதிகா ஃபவுண்ட் அ நியூ ஸ்பேஸ் ஃபார் ஹீரோயின்ஸ் டு கோ ஆன் ஆக்டிங் அண்ட் ஷோ த டேலண்ட்ஸ் இன் ஸ்மால் ஸ்க்ரீன். இல்லாட்டி என்ன நினைப்பாங்க, 5 வருஷம் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் அம்மா வேஷம் போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. இல்லை, யூ கேன் ஸ்டில் பி அ ஹீரோயின் த்ரூ அவுட் யர் லைஃப், த கேரக்டர் தட் யூ டூ குட் பி த ஹீரோயின் ஆஃப் தட் ஸ்மால் ஸ்க்ரீன். அந்த அளவுக்கு பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தவங்க தான் அவங்க. எனக்கு என்னவோ அவங்களுக்கு வந்து இன்னும் கௌரவங்கள் வந்து வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபார் அ டேலண்ட் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்கலாம், பத்மபூஷன் கொடுத்துருக்கலாம். இந்த கூட நான் நினச்சேன் ஆன்லைனில் பண்ணணுன்ற போது, ஐ வென் ஐ தாட் அபவுட் இட் வென் ஐ வென்ட் ஆன் ஆ வென்ட் ஆன்லைன், இட் வாஸ் ஆல்ரெடி செப்டம்பர் 15 தாண்டி போயிட்டேன். ஸ்டில் ஐ ஃபீல் இஃப் ஆல் தி ஜாம்பாங் இங்கே வந்திருக்கீங்க, இப் யூ கேன் சமோ புல் ஆஃப் புல் சம் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ப்ரொமோட் ராதிகா அண்ட் காலர் பத்மஸ்ரீ ராதிகான்னு சொன்னால் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா அவங்க டேலண்ட் இஸ் எனார்மஸ், அதாவது ரைட் ஃப்ரம் கிழக்கு சென்னையிலேருந்து சரி இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து. ஐ சி ஒன் ஆர்டிஸ்ட் இஸ் டெடிக்கேட்டட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வித் ஆல் த கோர்ஸ் ஆஃப் லைஃப், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், என்னை பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைகளை பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஷி இஸ் அ உமன் personified, a person with lot of depth. அவங்க அப்பா மாதிரி அவங்க நார்மலாக இப்போ பார்த்தா சாதாரணமாக தெரிகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கோபம் வரும் அவங்களுக்கு. ஆனால் இப்போல்லாம் துப்பாக்கி அவங்ககிட்ட இல்லை, ஏன்னா என்ட்ட தான் லைசன்ஸ் வச்சு நான் வச்சுருக்கேன். நான் அவங்க அப்பாக்கிட்டே துப்பாக்கி லைசன்ஸ் கிடையாதுன்றது நான் வந்து தெரியும் எனக்கு.
துப்பாக்கி லைசன்ஸ் எல்லாமே சுட்டுட்டார் அவர். அது பழைய துப்பாக்கி, அது வேறு வச்சுருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் ஒரு பேஸ்பால் பேட் வச்சுருக்காங்க. அது இங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிறேன், தப்பி தவிர மோதி ராதே அவங்கள்ட்ட, அவங்க அப்பாவோட குவாலிட்டிஸ் அப்படியே அவங்கள்ட்ட இருக்குது. நான் அழகாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் இது வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இருக்கேன் நான். இல்லை இல்லை, வேறு எதுக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் ஒழுங்காக இருந்துகிட்ருக்கேன், அதனால் நடக்கலை. அண்ட் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன். வந்திருக்க விழா வந்து ஆடியோ, அண்டு சரண் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சரண் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் த என்டையர் டீம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மார்க்கெட் ராஜா MBBS வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனுடைய வாழ்த்துக்கள். இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, இந்த படத்தை வந்து தொலைக்காட்சி நண்பர்களும் சரி, பத்திரிகை சகோதரர்களும், நீங்கள் அனைவரும் இந்த பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போனோம். அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கிற சகோதரர்களுக்கும் சரி, நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையோடு எவ்வளோ கஷ்டத்தோடு பல துன்பங்களுக்கு இடையே ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. நீங்கள் தியேட்டர் உள்ளே உட்காந்தானே முதல்ல செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, வெளியே நிற்கிற வந்து படம் அந்த டிக்கெட் எடுத்து நிற்கிற பையன்கிட்ட, மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் லெட் மேக் இஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் ஆன் த மூவி. அவங்க போய் படத்தை பார்க்கட்டும், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க. டோன்ட் ஸ்பாயில் திஸ் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் தேட் என்டர்டெயின் யூ. எங்கள் வீட்டில் இருக்கிற துக்கத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு இதுனா கலைஞன் தான். 1000 பிரச்சனைகள் இருக்கும், பல வேதனைகளை தாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே போய் ஒரு காமெடி சீனில் நடிச்சிட்டு இருப்பாங்க, விச் நோபன் எல்ஸ் கேன் டு இட். கடுமையான வெயிலில் வந்து ஜெய்சல்மேர் நான் படப்பிடிப்பு நான் போயிருக்கேன் சூரியன் படத்துக்கு. அந்த வெயிலில் சாதாரணமாக நீங்கள் வந்து கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற போய் இல்லைன்னா நிற்க முடியாது உங்களால். அந்த ஹோல் டே வில் ஒர்க் தேர். குளிர் நல்லா நியூசிலாண்டில் வந்து -10 degrees இருக்கும். த ஹீரோயின்ஸ் பி கிவ் த ஃபிலிம் சேவ்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். அப்போ ஒரு ஃபேன் வேறு ஒன்று போட்டு விட்ருவாங்க, அவங்க நடிக்கிட்டே இருக்கும். அந்த பாடல் காட்சியில் வந்து பாடல் வரிகள் கூட சொல்ல முடியாது. எதுக்கு பண்ணுறாங்கன்னா, டு என்டர்டெயின் யூ, டு ஃபர்கெட் யோர் வரிஸ், வி என்டர்டெயின் யூ, டு மேக் யூ லாஃப் அண்ட் வி க்ரை இன்சைட். ஸோ இது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆல்சோ ஃபார் த ஸ்டார்ஸ், கலைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பிறப்பு இருக்கு இல்லையா, நடிகராக பிறப்பதும் சரி, தயாரிப்பாளர் பிறப்பதும் சரி, பிரபலமாக பிறப்பதும் சரி, யுவர் நெக்ஸ்ட் ஒன்லி டு காட்னு நினைக்காதீங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகும்போது அங்கே சில ரசிகர்கள் வருவாங்க, உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒரு கையெழுத்து போடுங்க சார், இல்லைங்க சாமி வந்து கும்பிட வந்திருக்கோம், சாமி கும்பிட்டு வெளியே கோயிலுக்கு வெளியே வேணால் வெயிட் பண்ணுறேன் ஃபோட்டோ எடுக்கணும், ஐயோ சாமி இங்கே தாங்க இருக்கும், நீங்கள் வர மாட்டீங்க. அப்போ த இம்பார்ட்டன்ஸ் கிவன் பை தி ஃபேன்ஸ் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் பை எவ்ரி ஆர்டிஸ்ட். ஸோ வி ஆர் ஆல் பாப்புலர் பீப்புள், வி ஹவ் காட் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, லெட் அஸ் மெயின்டைன் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்லி சிறந்த ஒரு குடும்பம், மிகப்பெரிய ஒரு குடும்பம் கலை குடும்பம். இந்த கலை குடும்பம் என்றும் இதற்கு வந்து சகாவரம் பெற்ற ஒரு கலை குடும்பம். தொடர்ந்து ஒற்றுமையோடு நாம் செயல்பட்டால் வி கேன் கண்டினியூ டு ரிவைவ் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் மேக் பீப்புள் கம் டு தியேட்டர். லெட் மார்க்கெட் ராஜா begin the journey once again for us. Nandri, manakkam.